விட்டு கொடுக்கக்கூடிய பெண் அந்த பெண்ணுடைய பொறுப்பு என்ன? மனைவி மனைவியாக போறார், இவர் ஒரு கணவனாக போறார். அவரோட பொறுப்பு என்ன? அவரோட பொறுப்பு என்ன? தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதை விளங்கப்படுத்துறதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்யப்படும். ஒன்னு விளக்கம் இல்ல, கல்யாணம் முடிக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு சகோதரர் சொல்றார், ஒரு மனுஷியா இருந்தான் சரி இல்லை, ஒரு மனுஷியா இருந்தா எங்க மகளோட வாழ்க்கை அதோட தீவம். இன்றைக்கு எங்கட நாட்டில் மட்டும் முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் யுவசானவங்க இருக்கிறாங்க தெரியுமா? 52,000 பெண்கள் யுவசான பெண்கள் இருக்கிறாங்க சீனாக்கால. இது அன்றைக்கு அது கணக்கெடுத்த டைம்ல உள்ளது. டெய்லி நடந்து கொடுத்தா இன்னைக்கு டெய்லி ஜிவோ யுவசானவங்க முடிக்கிறவங்க எத்தனை பேர்? அது மிச்சம் குறைஞ்ச ஒரு எண்ணிக்கை தான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களை, மாப்பிளைக்கு மாப்பிள்ளையோட பொறுப்பு எனக்கு சந்தேகம் இருக்கிறேன். நன்றி குடும்ப வாழ்க்கைக்கு நன்றி. கணவனுக்கு மனைவி மீது சந்தேகம் வந்துடக்கூடாது, மனைவிக்கு கணவன் மீது சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வரக்கூடிய முறையில நடக்கவும் கூடாது. அதை விளைவிக்கணும்னு நான் சந்தேகம் வரக்கூடிய முறையில இப்பவும் மவாதி அச்சகம் சொன்னாங்க. சந்தேகம் உண்டாகக்கூடிய உங்களுக்கு பதினூறு சொல்லப்படக்கூடிய இடங்கள் என்று கலந்துட்டோம். நான் ஒரு வாருக்கு முன்னால போயிட்டு பிளேண்டிய குடிச்சா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க வித்தியாசமா பேசுவாங்க. சந்தேகமான இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பரிதூறு சொல்லப்படக்கூடிய, உங்களுக்கு மாற்றமான கருத்துக்கள் சொல்லப்படக்கூடிய, உங்களை பற்றி தவறான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய இடங்கள் அதுல இருந்து கலந்துக்கணும். அதே போல செயல்களில் இருந்து கலந்துக்கணும். பயங்கரம் சந்தேகம். ஆண்கள் மாப்பிள்ள மாறல ஆன சிறந்த மாப்பிள்ளையார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அவர் மனைவி மக்களுக்கு யார் சிறந்தவரோ அவருக்கான சிறந்த மாப்பிள்ள சொல்றாங்க. எங்களைய பத்தி பஜார்ல கேட்டு பாருங்க, எங்களைய பத்தி இவர்த்தி அவர்த்த இவர்த்த பஜார்ல அல்ல கேட்கணும், மனைவி மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கணும். மனைவிட்ட கேட்கணும், உங்களை கணவர் எப்படி அவ சொல்லணும், கணவனை வரவிக்கணும், புகழணும், அவர்தான் சிறந்தவன். பெண்கள் விருதுவானவங்க, பலகீனமானவங்க, புத்தி குறைஞ்சவங்க, அவங்களோட அன்பாக இரக்கமாக பாசமாக நடந்து கொண்டு விருதுவாக நடந்துக்கோங்க. அடிக்கடி புத்திமதி சொல்லுங்க. வீட்டுல பெண்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடையும் 4 பேருக்கு முன்னால மானத்தை போக்கக்கூடாது. அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி, எச்சரிக்கை செய்யறேன்னு சொல்லி 4 பேருக்கு முன்னால நாங்க அப்படி ஏச பேசக்கூடாது. அதுக்கு அனுமதி இல்லை. சொன்னாங்க தனிமையில வச்சு புத்திமதி சொல்லுங்க. எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முன்னால கோவம் வந்ததோட கட்டி அவங்கள சீரழிச்சு விட்டுருந்தோம், நாணத்தை போக்கிடுறோம். எப்படி அந்த இறக்கம் உண்டாகும்? எப்படி குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா அமையும்? நாணத்தை போக்குறது எவ்வளவு பெரிய பயங்கரமான பாவம். ஒருவங்க மானம் மரியாதை என்றது பாதுகாக்கப்பட வேண்டியவர். ஒருவங்க மானத்தை போக்குறது ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாராவது ஒருவர் இன்னொருவருடைய மானத்தை போக்கினா அந்த மானத்தை போக்கினவருடைய மானத்தை அல்லாஹ் போக்குவானேதான். வைத்து அவர் அவருடைய நடு வீட்டுல நடுப்பகுதியில் இருந்தாலும் சரி, புல் செக்யூரிட்டி போட்டு சிசிடிவி கேமரா போட்டு முழு பாதுகாப்போடு இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்துவானேதான். இவர் என்ன பாதுகாப்போடு இருந்தாலும் சரி. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அப்ப மனைவிக்கு புத்தி சொல்ல என்றாலும் அது மறைமுகமாக தனியேக்கு புத்தி சொல்லப்படும். அடிக்கடி புத்தி சொல்லிக்கொண்டே இருக்கணும். இது கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து கொண்டு படம் பார்த்தா தனி வருமா? வீடுகள் எல்லாம் தியேட்டர்களாகி இதுக்கு பொறுப்பு தாடி மாப்பிள்ளை அவருக்கு தான் மொத்தமா. நாங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة உங்களையும் ஒவ்வொரு குடும்ப தலைவரை பார்த்தாலும் சொல்றேன், உங்களையும் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிற மனைவி மக்களையும் நரக நெருக்கடி நீங்க தான் பாதுகாக்கும். நரக நெருக்கடி பாதுகாக்கிறது என்ன கருத்து? நரகம் போறதுக்குள்ள செயல்களை தான் அவங்களை பாதுகாக்கும். சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல்களை அவங்களுக்கு ஆர்வமூட்டோடு உற்சாகப்படுத்தும். இந்த நரகத்தில் போடப்படக்கூடிய மனிதர்களும் கற்களும் இதெல்லாம் சொல்றாங்க.
நீங்க எல்லாரும் புல்லுக்கும் ராகுக்கும் தோலும் நன்றா ஐயத்தி, நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள், உங்களோட பொறுப்புகளை பற்றி கயாமத்துல கேட்கப்படும் சொன்னாங்க. இது வாப்பாசா கொண்டாந்து லேட்டஸ்ட் டிவி கொண்டாந்து வச்சிருக்கிறார். இப்பதான் புதுச்சி புடிச்சு அறங்கிக் கொண்டே இருக்கிறேன். எல்லா பலாய் முசீபத்தையும் நினைக்கிறார். இதுல நலவு வீட்டுல புள்ள கேட்கறது அடைவி கேட்கிறாங்க, கேட்கறது எல்லாம் கொண்டாந்து கொடுக்கிறாரு. கேட்கறதுல இதுல நலவு எங்கத்த நாங்கத்தான் முடிவு செய்யும். இதை கொண்டாந்து கொடுக்கறதுல நலவா நஷ்டமா, நல்லது நடக்குமா மாற்றமானது நடக்குமா? இந்த பாட்டு படங்கள் டிராமாக்களால ஏதாவது முன்னேற்றம் யாருக்காவது வந்துச்சா? அந்த படங்களை பார்த்த பிறகுதான் சொல்ல ஆரம்பிச்சம் சொல்லுவோம். யாராவது இருக்கிறாங்களா? மியூசிக் வந்து தினாவை தூண்டக்கூடியது என்றார் சொல்லுங்க. இசை தினாவை தூண்டும் என்றார். மியூசிக் புகார் செய்யக்கூடிய அதிகாய மியூசிக் கேட்க கேட்க உள்ளத்துல முனாபி கணம் உருவாகும். அதுக்கு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தினாங்க. தண்ணி ஓடக்கூடிய இடத்துல மரம் செடி கொடிகள் எவ்வளவு வேகமா முளைக்குமோ அதே போல மியூசிக் கேட்கக்கூடிய உள்ளங்கள்ல நிகாக்குடைய மரங்கள் முளைக்கும். பேசினா போய் தெரிஞ்சு இப்ப தாராளமா ஏமாற்றம் மோசடி காத்துக்கு மாறுபாடு பெற்றோருக்குள்ளா ரிட்டர்ன் நாங்களே பேசிக்கொள்றோம். என்னோட உங்களோட எல்லாம் யாரும் செய்யல, மற்றவங்களோட தான் செய்யும். அந்த அந்நிய சகோதரர், இந்த அந்நிய சகோதரர், அப்படித்தான் நாங்க சொல்றோம். நாங்க பேசிக்கொள்றோம். எங்களுக்குள்ள அவட செக்க சிவப்பண்ணி கொடுக்கணும். சந்தியத்துக்குரிய மேலாண்மை ஏன் இந்த நிலைமை? இதனாலதான் கேவலம் எங்களுக்கு, இதனால்தான் எங்களுக்கு அச்சுறுத்தல்கள், இதனால்தான் அடிபட்டு கொண்டு இருக்கிறோம். ஜனாதிபதிக்கு வேலை இல்ல, அவர்களுக்கு வேலை இல்ல. ஹதீஸ்ல வந்திருக்கிறது ஒரு நாட்டுக்கு தலைவர் அமைக்கிறதும் எங்களோட பேரவைக்குதான். நீங்க நன்மை ஏவுகிறத விட்டீங்கன்னா, பாவத்தை தடுக்கிறத விட்டீங்கன்னா, அநியாயக்கார அரசனை உங்களுக்கு காட்டுவான் என்று சொன்னாங்க. அநியாயக்கார அரசனுக்கு நன்மை ஏவுகிறதுக்கும் பாவத்தை தடுக்கிறதுக்கு என்ன தொடர்பு? தொடர்பு இருக்கிறது. தெளிவான விஷயம் இது ஹதீஸ். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நிலையாகவே பெரியவர்களே, வீட்டுடைய சூழல் சீராகும், வீட்டுல குர்ஆன் ஓதப்படணும், சித்ருகள் செய்யப்படணும், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் பேசப்படணும். உங்களோட வீடுகள்ல உங்களுக்கு ஓடி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸ நினைவுபடுத்துங்க. இந்த குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் மனைவிமார பார்த்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் காலம் எவ்வளவு சிறந்த காலம், அத போல ஒரு காலம் வருமா? வந்துச்சா? வரவே மாட்டாரு. காலங்களே சிறந்த காலம் என்னுடைய காலம் இல்லாம இருக்கணும். ரசூலுல்லாஹ் மனைவிமார் எப்படியா கொண்டவங்க? அவுளியாக்கள், நாதாக்கள், சொர்க்க அவங்க, நீங்க எல்லாம் சொர்க்கவாரிகளில் உலகத்துல ஹயாத்தோடு இருக்கக்கூடிய சொல்லப்பட்டவங்க. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நீங்க எல்லாம், உங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் என்று வாக்களிக்கப்பட்டவங்க. பெண்கள் ஆள சிறந்த பெண்கள், நபியுடைய மனைவார்கள், அவங்களுக்கு அந்த காலத்தை வாழ்ந்த அவங்களுக்கு அல்லா சொல்ற உங்களோட வீடுகள்ல குர்ஆன் ஹதீஸ் ஞாபகப்படுத்தும். அது இந்த காலத்துல கடைசி காலம் இது. சித்தனா பாவம் என்றது இருக்காங்களே, இன்னும் பாவம் இருக்குதா? இருக்காங்களே, இன்னும் வேறொரு பாவம் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாவம் அழிஞ்சிருக்கிற காலம். இந்த காலங்களில் நாங்க வீட்டுல ஒரு முயற்சி ஒன்று செய்யணுமா இல்லையா? சில ஆண்கள் சரியான பொதுபோக்கு வேளாண் சொல்றாங்க, கவனையினம் அவங்க பாப்பில விட்டு இருக்கிறார். ஒவ்வொரு பெண்ணுடைய மனைவிமார்களை நாங்க எடுத்திருக்கிறோம் வெறும் உடல் சேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அல்ல. அந்த மனைவியம் அந்த மனைவி மூலம் கிடைக்கிற பிள்ளைகளை நரக நெருப்பை இது பாதுகாக்கும். ஆண்கள், சில ஆண்கள் அவங்களோட கவனை இனத்தினால சர்வ சாதாரண எல்லா பெண்களோடையும் பழகுறாங்க, பேசுறாங்க, கிடைக்கிறாங்க, தொடர்பு வைக்கிறாங்க. மனைவியுடைய விஷயத்தையும் அவருக்கு கணக்கு இல்லை. அவரோட மனைவி யாரோட பேசினா என்ன கணக்கியாங்கன்னா அவரோட பாட்டில் விட்டுட்டு இருக்கிறார். மகரம் இல்லா என்னன்னு கேட்கிறவங்க எங்களை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. மகரம் இல்லா என்ன புதிய சாமான கேட்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி மகரம் இல்லா யார், மகரமானவங்க யார், யாரோட பழகேனும், யாரோட பேசேனும், யாரோட தொடர்பு வைக்கேனும், ஐயத்தை வச்சுக்கொண்டு சாக்கல் காட்டேனுமா, சாக்கல மவனம் காட்டேனுமா, ஐயத்தை வச்சுக்கொண்டு மகரம் கேட்கிறாங்க. இத்தனை வைத்துக் கொள்ளத்தான் அந்த சட்ட திட்டங்கள் கேட்கிறாங்க. இது எப்பயோ பேசிக்க வேண்டியது.
பருவ வயது அடைய போலே பொம்பளை பிள்ளை இருக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு. மகனே மகளே நீங்க இப்ப பருவ வயது அடைஞ்சிட்டீங்க. முந்தி எல்லாரோடையும் சர்வசாதாரணமா பேசுறீங்க கலக்குறீங்க. சரி இப்ப நீங்க பெரிய பிள்ளையாடுக்கீங்க. இப்ப உங்களுக்கு குர்ஆன் இதத்தான் சொல்லுது, ஹதீஸ் இதத்தான் சொல்லுது, நபி இப்படி சொல்லி இருக்கிறாங்க. இன்னாரோட பேசணும், இன்னாரோட உங்களுக்கு பொதுவா பேச பழக தொடர்பு செய்யலா புத்திமணி சொல்லுவோம். பாப்பாக்கு உண்மைக்கு தெரியும் நீ சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கே தெரியலைங்களா? அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்றது சொல்றீமா? தலைக்கும் உண்மாக்கும் சுகம் சுரசுடைய கலை அவருக்கு கடைசியில அல்லாஹ் சொல்றாங்க, யாரு ஹராம் யாரு ஹலால், யாரோட தொடர்பு வைக்கலும் யாரோட யாரோ கல்யாணம் முடிக்கலும் யார கல்யாணம் முடிக்கலாம். கன்னியாசுக்குரிய மேலான சகோதரர்களே, இது ஒரு சேன பொருளாதாரனால தான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள். இன்றைக்கு ஒரு என்னோட ஒரு முஸ்லீம் பெண் அவ கோச்சிக்கு பாண்டி இருக்கிறான், தற்கொலை செஞ்சு கொண்டான். கன்னியாசுக்குரிய மேலான சோதனைகளுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு நீங்க தேடி பாருங்க. அலசி ஆராய்ஞ்சி கொல்லப்பட்டதை விட்டோம். எங்களுக்கு எது சொல்லப்பட்டதோ அதை நாங்கள் செய்ய இல்லை, விளங்கே இல்லை. கல்யாணங்கள் எடுத்துக்கொண்டு அழுத நோக்கமும் வெறும் தள்ளியும் ஊடும் வாசலும் வியாபாரம் நடக்குது. கல்யாணமா நடக்குது, இன்னைக்கு வியாபாரம் நடக்குது. கொடுக்கல் வாங்கல பேசி போடுறாங்க. கொடுக்கல் வாங்கல் என்றால் வியாபாரத்தில் இருக்கு, கொடுக்கல் வாங்கல் கல்யாணத்தில் இருக்கு. கல்யாணத்தில் என்ன கொடுக்கல் வாங்கல்? மாப்பிள்ள அவர்தான் மகர். தகுதி கேட்ட மாதிரி அவர் மகர் கொடுக்கணும், அது அவங்க பொறுப்பு. அது அவ்வளவுதான், கொடுத்துருவாங்க வேண்டியது. ஒரு உபவாசன பொறுப்புல இருக்கிற பொம்பளை பிள்ளைய நாலு பேரை கூப்பிட்டு சபைய கூப்பிட்டு அழைச்சு பொண்ணுடைய வாப்பா சொல்றார், வலி இந்த பொறுப்புலையும் மாற நான் இவ்வளவு மாறிச்சு நான் இந்த எல்லாரையும் மாற்றியாக வச்சு உங்களோட கையில நான் ஒப்படைக்கிறேன். அதுதான் சொல்றார் அந்த மாப்பிள்ள. என்ன செய்ய சொல்றார்? இவ்வளவு பேரை சாட்சியாக வச்சு இவ்வளவு நாள உங்களோட பொறுப்புல இருந்த மகளை நான் இந்த பொறுப்புல எடுத்துக்கொண்டேன் சொல்றார். முடிஞ்ச விஷயம் வலிமா சாப்பாடு அது சந்தோஷத்துல ஒரு மாப்பிள்ள தந்த குடும்பம் மனைவியுடைய குடும்பத்தை ஒன்று சேர்த்து ஒரு சந்தோஷத்துல கொடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு. அது சாப்பாடு இல்லா சாப்பாடு கொடுங்க, அது எது வேணுமோ ஏற்பாடு கொடுங்க. அப்படிதாக வாங்கி இதுக்காக என்ன வலிமா என்று பார்த்துட்டு அது வலிமா தான். புரியாது கொடுக்கணும் கட்டாயம் இல்ல. ஊர் உலகத்தை கூட்டணும் கட்டாயம் இல்ல. ஊரை கூட்டி வலிமா கொடுக்கணும் கட்டாயம் இல்ல. அவங்களோட வருமானம் அவங்களோட தகுதி சேர்த்த மாதிரி தெரிய செலவா குறைச்சி செய்த கல்யாணம் தான் வரக்கத்துள்ள கல்யாணம் என்று சொல்லலாம் சொன்னாங்க. அதான் உன் நிக்காக வர கேட்டால் நாங்க என்ன செய்யறோம் இல்லாமல் அடிக்கிற காட்டுல ஒரு கல்யாணம் செய்யணும். காடுக்கு செலவழிக்கப்பட்ட செலவை பார்த்தா பயன்ல எந்த குறையும் இல்லை. தெளிவா இச்சைகள் சொல்லப்படுவது கேட்டு கேட்டு தவறு செய்த காலம். ஒரு காலம் நாங்கெல்லாம் தவறு செஞ்சோம் தெரியல. அந்த காலத்தை இப்படி எல்லாம் பயம் இருக்க இல்ல, இப்படி எல்லாம் யாரும் சொல்லித்தர இல்ல, உளமாக்கள் எல்லாம் அப்படி பெரிய அளவுல இருக்க இல்ல, ஏதோ எங்களுக்கு தெரியமா செஞ்சு கூட போனோம். சரி இப்ப தெரியலன்னு யாராவது சொல்லிடுமா? அதுல குறிப்பா இந்த நாட்டுல, இந்த நாட்டுல மாத விஷயங்கள் யாருக்காவது சொல்லிடுமா? எங்களுக்கு மார்க்கம் தெரியா, எங்களுக்கு சட்ட திட்டம் தெரியா, எங்களுக்கு இந்த விளப்பங்களை யாரும் தர இல்ல என்று சொல்லிடுமா? யாருக்காவது யாரும் சொல்ல. சோதனை கூடுதலா வரும், விலகி விலகி தவறு செஞ்சா கண்ணியத்துக்குரிய மேலான சோதர விஷயங்கள் ஆணிச்சரமாக குர்ஆன் ஹதீஸ் வச்சு ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லக்கூடியவங்களை உருவாக்கிட்டான். அல்லாஹ் உருவாக்கிட்டான். அவன் தீன பாதுகாக்கிறதுக்கு அவனே பாடு செஞ்சிருக்கிறான். விஷயங்களை விளங்கிக் கொண்டு நாங்க மாசமா நடப்போம் என்றால் எங்கள்கிட்ட பிடிவாதம் இருக்கு, எங்கள்கிட்ட பெருமை இருக்கு என்றுதான் அடையாளம். பிடிவாதமும் பெருமையும் அல்லாவுடைய தண்டனைக்கு காரணமா அமையும். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சம்போதங்களே, திருமணம் ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒன்று, சின்ன செலவுல செஞ்சு முடிக்கிறேன். மாப்பிளையோட பொறுப்பு இருக்க இடம் ஏற்பாடு செய்யறது, வீட்டுக்கு தேவையான பெட்ரூம் செட்டா சாமான் சட்டைகள் எல்லாம் ஏற்பாடு மாப்பிள்ளை தான் செய்யும். பெட்ரூம் செட்ட பாரு அடையாளம் என்ன எங்க இருக்கிறீர்கள் சொல்லி அடையாளம் எங்க இது வந்தது? யார் அறிமுகப்படுத்தினர் அடையாளத்தை? நம்பிக்கை இல்லாததுனால உள்ள ஒன்றுதான் அது. ஒரு முஸ்லீம் பேசினா பேச்சு பேச இருக்கும். அது பூமியில் வந்து அவாஜாவா பூமியின் வாக்களிப்பா நிறைவேற்றுவார். முடிவு செஞ்சா அது குடும்பத்துடைய முக்கியஸ்தர்கள் மூத்தவங்க
போதுமானவங்களை தன் மாப்பிள்ள வீட்டார்கள் அழைச்சி ஒரு மசூதா ஒன்றை பண்ணி ஒரு ஆலோசனை பண்ணி எப்படி கல்யாணம் செய்யறது எங்க செய்யறது எங்க அவை போட்டு நேர காலத்தை முடிவு செய்ய வேண்டியது அவ்வளவுதான். ஒரு துவாரி போட வேண்டியது தாலிக்கு பத்துவா பாத்தியா தாலி ஓடுறதுக்கு எங்க இந்த பாத்தியா வந்துச்சாரு அந்த பாத்தியா இங்க உள்ள பாத்தியா மாப்பிள்ள வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து தவணி வருவது பள்ளி அகரத்துக்கு கூப்பிடுறாங்க பாத்தியா ஓடு இந்துக்கள் பழக்க வழக்கத்தையும் இதுல புகுத்துறீங்க கண்ணியமான தீன் நிரப்பமான தீன் பூர்த்தியான தீன் அல்யோம் அசுமன் சுழக்கும் தீனக்கும் ஆசுமம் காலே சொன்னி வரபி சுழக்கும் இஸ்லாம தீனா தீன பூர்த்தியாக்கிருக்கிறோம் சம்பூர்ணமாக்கிட்டோம் இந்த என்னோட முறையத்தான் உலகத்துக்கு அறிமுகம் செய்யணும் மக்கள் ஒன்ற முறையை போனால் இதுல புகுத்தக்கூடாது. ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறாங்க முஸ்லீம்கள்?